ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்த சேனல். நேற்று மாலை திருமண வரவேற்பு ஒன்றில் கலந்து கொண்டேன். விருந்தை முடித்து கொண்டு கை கழுவுவதற்காக வாஷ்பேசனுக்கு சென்றேன். எனக்கு அருகில் இருந்த டாக்டர் நண்பர் ஒருவர், சார் கையை மட்டும் கழுவுங்க, வாயை குப்பளிக்காதீங்க என்று சொன்னார். நான் குழப்பத்தோடு ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர், சார் பெரும்பாலான கல்யாண மண்டபங்களில் உள்ள மேல்நிலை தொட்டிகள் சரிவர சுத்தம் செய்யப்படாமல் இருக்கலாம். பொதுவாக கல்யாண மண்டபங்கள் தினசரி உபயோகத்தில் இருக்காது. அதன் காரணமாக தொட்டியில் தேங்கி நிற்கிற தண்ணியில் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் பல்கி பெருகி இருக்கும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க அந்த தண்ணியில் வாயை கொப்பளிக்கும் போது அந்த வைரஸுகள் பாக்டீரியாக்கள் தொண்டைக்குள் போய் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அப்படின்னா வாயை கொப்பளிக்க என்ன பண்ணுறது டாக்டர்? கொப்பளிக்கணும்னா நாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது குடிக்கிறதுக்காக தண்ணீர் பாட்டிலை வைத்திருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டிலை கையோடு எடுத்துக்கிட்டு வந்திடணும். அந்த தண்ணியில் வாயை கொப்பளிப்பது நல்லது என்று சொல்லிவிட்டு தன் கையில் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலை உபயோகித்து வாயை கொப்பளிக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.